தேர்தல் முடிவுகள் வெளிவந்த பிறகு ஏழை எளிய மக்களுக்கு 2000 ரூபாய் வழங்கும் திட்டத்திற்கு தடை நீக்கம் பெற்று திட்டம் முழுமையாக நிறைவேற்றப்படும் என துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். சூலூர் சட்டமன்ற இடைத்தேர்தலை முன்னிட்டு அதிமுக வேட்பாளர் வி பி கந்தசாமி ஆதரித்து துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கோவை மாவட்டம் இருக்கூரில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா செயல்படுத்திய நலத்திட்டங்கள் அனைத்தையும் அதிமுக அரசு தொடர்ந்து நல்ல முறையில் செயல்படுத்தி வருவதாக கூறினார். பிரச்சாரத்தின் போது உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ் பி வேலுமணி உடனிருந்தார். அனைத்து இந்திய அன்னார்கள் முன்னேற்றங்களும் 1972 புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் தொண்டர்கள் இயக்கமாக தான் உருவாக்கப்பட்டது. இன்றைக்கு மாண்பு அம்மா அவர்கள் 28 ஆண்டுகள் கழகத்தினுடைய பொதுச்செயலாளராக பொறுப்பேற்று இந்த இயக்கத்திற்கு வந்த வேதனைகள், சோதனைகள் இவைகள்லாம் தாங்கி இந்த இயக்கத்தை அழித்து விட வேண்டும் என்று கருணாநிதியும் கருணாநிதி கூட்டாளியும் சேர்ந்த சதிகள்லாம் முறியடித்து இந்த இயக்கத்தை எந்த கொம்பாது கொம்பனாலும் வந்தாலும் அசைக்க முடியாத எகுக்கோட்டையாக மாண்பு அம்மா உருவாக்கி தந்திருக்கிறார். கோவை மாவட்டம் சூலூரில் அதிமுக வேட்பாளர் வி பி கந்தசாமி ஆதரித்து பிரச்சாரம் செய்த துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், மின் தட்டுப்பாட்டை போக்கி தமிழ்நாட்டை மின்மிகை மாநிலமாக மாற்றியது அதிமுக அரசு என்று கூறினார். தமிழ்நாட்டின் மின் தேவை போக 3000 மெகாவாட் மீதி இருப்பதாகவும், அதை மற்ற மாநிலங்களுக்கு விற்கும் அளவிற்கு தற்போதைய அதிமுக அரசில் மின் உற்பத்தி நடைபெறுவதாகவும் துணை முதலமைச்சர் பெருமிதம் தெரிவித்தார். ஆனால் மாண்புமிகு இதேதான் டாக்டர் புரட்சி தலைவர் அம்மா 2000 ஆட்சி பொறுப்பேற்ற ஒரே வருஷத்தில் மின்சார தட்டுப்பாட்டை நீக்கி இன்றைக்கு மின்சாரம் மிகு மின்சாரம் இன்றைக்கு மிச்சம் இருக்குது. நம்ம தேவைகள்லாம் போக 3000 மெகாவாட் நம்மளுக்கு மிச்சம் இருக்குது, வெளிமாநிலங்களுக்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். இன்றைக்கு நடவடிக்கை மாண்புமிகு அம்மா அவர்கள் அரசு அதை தொடர்ந்து நிறைவேற்றி கொண்டிருக்கிறது. எந்த பிரச்சனையும் இல்லை. தமிழகத்தில் வாழ்கின்ற மக்கள் அமைதியாக வாழ்கின்ற ஒரு மாநிலம் தொழில் வளர்ச்சியிலும் அனைத்து பொருளாதார நிலைகளிலும் முன்னேற வேண்டும் என்றால் அந்த மாநிலம் சட்ட ஒழுங்கை காப்பாற்றப்பட்டு அமைதி தவழுகின்ற மாநிலமாக இருக்க வேண்டும். இன்றைக்கு தமிழகம் மிகவும் அமைதி உலகமாக இருக்கிறது. ஜாதி சண்டைகளை மலக்கிறவர்கள் இல்லை. கோவை மாவட்டம் தென்னம்பாளையத்தில் அதிமுக வேட்பாளர் வி பி கந்தசாமி ஆதரித்து பிரச்சாரம் செய்த துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், திமுக ஆட்சிக் காலத்தில் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருந்தது என கடுமையாக விமர்சித்தார். மேலும் தற்போது நடந்து வரும் அதிமுக அரசில் தமிழகம் அமைதி பூங்காவாக திகழ்வதாக கூறினார். அமைதி பூங்கா அமைதியிலிருந்து மக்கள் அமைதியிலிருந்து வேலை வாய்ப்பினை இழந்து அவதிப்பட்ட நேரத்திலான புரட்சி தலைவி மாணவர்கள் அம்மாவில் கோயம்புத்தூர் ஆரம்பிச்சாங்க, அடிச்சாங்க, திருச்சியில் அடிச்சாங்க, மதுரையில் முடிச்சாங்க, 2000 பேர் ஆட்சியில் வந்தாங்க. இன்றைக்கும் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. எல்லா திட்டங்களும் மக்களுக்கு சென்று கொண்டு இருக்கிறது. எந்த பிரச்சனையும் மக்கள் சந்தோஷமா இருக்காங்க. அரசு மீது எந்த கெட்ட பேரும் இல்லை. இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.